ஹாய், என்னோடய பேர் மகேஷ். நான் சென்னையில் இருக்கேன். நேற்று ரிலீஸ் பண்ண குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஓவரால் ரேங்க் 470 வாங்கியிருக்கேன். இந்த குரூப் டூ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சுத்தமாக எந்த நாலேஜுமே கிடையாது. இந்த கொரோனா டைமில் தான் கரெக்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், 2021 தான். அங்கே தான் கார்த்திக் சாரோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அவர் எங்களுக்கு ஜியாகிரஃபி அப்புறம் ஐஎன்எம் அப்புறம் யூனிட் 9 எடுத்தார். எனக்கு வந்து ஃப்ரெஷருன்றதுனால சுத்தமாக எந்த ஸ்ட்ராட்டஜி, எவ்வளோ எங்கே படிக்கணும், என்ன சிலபஸ் எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக பிளாங்காக தான் வந்தேன். பட் கார்த்திக் சார் கொஞ்சம் கைட் பண்ணி, இது எது படிக்கலாம், இது எது வெயிட்டேஜில் இது எது விடலாம், இது எது ஸ்கிப் பண்ணலாம், இந்தந்த எவ்வளோக்கு வெயிட்டேஜ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கைட் பண்ணார். முக்கியமாக ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணுன்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தார், 40 மினிட்ஸ் எடுத்தார். அந்த ஒரு கிளாஸ் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எனக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸை விட ப்ரிலிம்ஸ்லேயும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனால் மெயின்ஸில் வந்து இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்த நோட்ஸ் வச்சு தான் நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அண்டு பாக்ஸ் போடுற கண்டென்ட் எழுதுறது ஃபுல்லாமே நான் வந்து இதில் நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தேன். எல்லோரும் வந்து மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. பட் நான் ஃபுல்லாமே வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ப்ளஸ் அது வந்து தியரி எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணேன். அது அந்த விஷயத்தில் கார்த்திக் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து நியூஸ் பேப்பரில் எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும், எதை எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி அதை நோட்ஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே வந்து எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லிக் கொடுத்து இன்னொரு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அவரோட ஐஎன்எம் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஐஎன்எம் வந்து அவர் கிளாஸஸ் ஃபுல்லாக ஒரு கவனித்து முடித்த உடனே 6 மந்த்ஸ் பீரியடுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நான் ஐஎன்எம் வந்து அவரோட நோட்ஸ் எடுத்து 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும், அந்த சப்ஜெக்டில் எனக்கு போதும் அப்படின்ற சிட்டுவேஷனுக்கு வந்துட்டேன். அதனால் எனக்கு வந்து மற்ற சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடச்சிது. நீங்கள் கார்த்திக் சார்கிட்ட படிக்கிறீங்கன்னா நான் அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மணி 12 மணி வரைக்கும் முடிச்சிட்ருப்பார். கேட்டால் இப்போ ஹெல்ப் கேட்டால் கூட எப்போ கேட்டாலும் பண்ணுவார். இந்த ஒரு காமெடியில் வரும்ல, அந்த மாதிரி தான் அவர் 12 மணிக்கு கால் பண்ணாலும் எடுப்பார். அதனால் தைரியமாக அவர்கிட்ட ஃபுல்லாக அவரை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவர் என்னோடய இது சக்ஸஸில் அவர் போட்ட விதை தான், என்ன இந்த பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டதுனால தான் என்னால் லாஸ்ட் வரைக்கும் நல்லா படிக்க முடிஞ்சது. இப்போ தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எவ்வளோ பொறுமையாக படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் டெய்லி படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஏன்னா டிஎன்பிசி வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் ரேஸ் கிடையாது, இட்ஸ் அ மேரத்தான். ஸோ லாங் ரன்னுக்கு எக்யூப் ஆகிக்கோங்க. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரெசிலியண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸர் லெவலில் நீங்கள் போகிறீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணால், அதனால் ஒரு ஆஃபீஸர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து படிக்கிறது ஈஸியாகிடும். படிக்கிறது எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்றதுக்காக படிக்காமல் கொஞ்சம் நாலேஜ் புரிஞ்சு படிங்க. நான் அதுதான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கோசரம் படிங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் ஆஃபீஸரானால் அந்த நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நீங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், ட்ரஸ்ட் த ப்ராசஸ், குட் லக், தேங்க்ஸ்.